வெல்கம் டு யாழினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் கரெக்டாக இருந்தால் தான் ஊறுகாய் நிறைய நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ நான் சொல்ற ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஊறுகாய்க்கு நல்லா பெரிய எலுமிச்சம்பழமாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்குங்க. அதோட இது ரொம்ப பழுத்ததாகவும் இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாமல் மீடியமாக பார்த்து வாங்கிக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது எலுமிச்சம்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனான துணியில் தொடச்சி எடுத்திருக்கேன். எப்பயுமே ஊறுகாய்க்கு துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது, அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் எலுமிச்சம்பழத்தை வெட்டி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் லெமனை கட் பண்ணிக்கலாம். லெமனில் இருக்க விதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இருக்க விதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அதில் இருந்த ஒயிட் கலர் லேயரையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு. ஏன்னா அது வந்து சரியாக ஊறாது, சாப்பிடும்போது இடைஞ்சலாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த லேயரையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அதோட மெயினாக வந்து லெமனை கட் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா பீங்கான் பாத்திரம் யூஸ் பண்ணலாம், வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். சில்வர் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மெயினாக சில்வர் பாத்திரம் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா லெமனில் இருக்க ஆசிட்னால பாத்திரம் வந்து அரிச்சிரும். ஸோ அது ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து கண்ணாடி இல்லைனா பீங்கானில் மட்டும் ஆட் பண்ணுங்கள், வேறு எதுலேயுமே ஆட் பண்ணாதீங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு பார்க்கலாம். 1 கிலோ எலுமிச்சம்பழத்துக்கு 180 கிராம் உப்பு எடுத்திருக்கேன். எந்த ஊறுகாயாக இருந்தாலும் 1 கிலோவுக்கு வந்து 180 கிராம்ங்கிறது தான் அளவு. ஸோ அந்த அளவில் தான் எடுத்திருக்கேன். ஊறுகாய்க்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். உப்பை ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக ஊறுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பை மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ எலுமிச்சம்பழத்தில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது உப்பை எலுமிச்சம்பழத்தில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு ஆட் பண்ண உடனே நல்லா தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எலுமிச்சம்பழத்தை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை 6 நாள் நல்லா ஊற வைக்கணும். 6 நாளுமே காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற வைக்கணும். மெயினாக மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே கரண்டி எடுத்து வெளியே வச்சுருங்க. சில்வர் கரண்டியாக இருந்துச்சுன்னா அதில் போட்டு வைக்க வேண்டாம். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி சில்வர் அரிச்சிரும். அதனால நீங்கள் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சிடணும். அதை வந்து மெயினாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட நான் உப்பை வந்து பொடியாக அரைச்சி போட்டிருந்ததுனால இப்போ மிக்ஸ் பண்ண உடனே பாருங்கள் உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. இதே நீங்கள் உப்பு அரைக்காமல் போட்டிங்கன்னா உப்பு கரையிறதுக்கே 2 நாள் ஆயிரும். ஸோ வந்து ஊற வைக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும், சரியாக ஊறாது. அதனால தான் மெயினாக நம்ம பொடியாக அரைச்சி போடுறோம். இந்த மாதிரி செய்யும் போது 6 நாள் போதும். பொடியாக அரைச்சி போடலன்னா 10 நாள் பக்கம் ஊற வைக்கிற மாதிரி வரும். அதோட எதுக்காக மெயினாக கலக்கி விடணும்னா அப்போ தான் எல்லா பக்கமுமே ஈவனாக உப்பு ஏறும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நல்லா தண்ணியாக நிற்கிது, மேலே இருக்கிறதெல்லாம் உப்பு அவ்வளோவா ஊறாது. ஸோ டெய்லியும் கலக்கி வைக்கும் போது நல்லா ஈவனாக ஊறியிருக்கும். இதை 6 நாள் ஊற வைக்கலாம். மூடி போட்டு கவர் பண்ணி ஊற வைங்க. 6 நாள் கழித்து காமிக்கிறேன். இடையில முடிஞ்சால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எடுத்து ஊறுகாய் 3 நாள் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இன்னும் 3 டேஸ் கழித்து பார்க்கலாம். டெய்லியும் 2 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். எலுமிச்சங்காய் 6 நாள் நல்லா ஊறிடுச்சு. இதோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஊறுகாய்க்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மிளகாய்த்தூள் 30 கிராம். நான் இன்றைக்கி வீட்டிலையே அரைச்ச மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன்.
கடுகுத்தூள் 20 கிராம். கடுகை நல்லா வெயில காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்திருக்கேன். வெந்தயத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், கடுகு 1/4 டேபிள்ஸ்பூன், குண்டு மிளகாய் 16 எடுத்திருக்கேன். சின்ன குண்டு மிளகாயை தான் எடுத்திருக்கேன். இதில் இருக்க விதையை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் வரமிளகாயிலையும் விதை ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி அரைச்சி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு குண்டு மிளகாய் எடுத்துக்கணும், பொடி அரைக்கிறதுக்கு நீட்ட மிளகாய் எடுத்துக்கணும். கறிவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, ஊறுகாய்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஊறுகாயில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே 1 கிலோவுக்கான அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் கம்மியாக செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாத்தூளை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணோன்னா கலர் மாறிடும், அதனால இந்த மாதிரி கலக்கிக்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஊறுகாய் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஊறுகாயை தாளிச்சிடலாம். இப்போது ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயை அளந்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயை நான் எப்பயுமே இந்த ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணுவேன். இதில் 1 கிலோவுக்கு 36 ஸ்பூன் எடுக்கணும். ஆயிலை அளந்து ஊற்றிட்டு காமிக்கிறேன். நல்லெண்ணெயை அளந்து எடுத்தாச்சு. இப்போது நல்லெண்ணெயை சூடு பண்ணிடலாம். எப்பயுமே ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணக்கூடாது, நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் கடுகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, மஞ்சள் தூள், வெந்தயத்தூள், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட்டு குண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஊறுகாய்க்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி கடுகு பொடி ஆட் பண்ணோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற கருவேப்பிலை மிளகாயெலாம் நல்லா தீயாமல் வரும். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். வந்ததுக்கு பிறகு ஊறுகாயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். ஆயில் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இதை ஊறுகாயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஊறுகாயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை உடனே யூஸ் பண்ணுறதை விட 1.5 மந்த் கழித்து யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இதை 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஊறுகாயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஊறுகாயில் இந்த மாதிரி மேலே ஆயில் நிற்கிற மாதிரி வைங்க. பீஸ் எதுவும் வெளியே தெரியாத மாதிரி வைங்க. அப்போ தான் ஃபங்கஸ் வராமல் இருக்கும். அதோட ஊறுகாய் தீர்ற வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஆல்ரெடி நார்த்தங்க ஊறுகாயில் நல்லா இதை விட டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஊறுகாய் ரெடி பண்ணுங்கள். இதை ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஊறுகாயை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இதை 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோவை எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அதோட ஆல்ரெடி நெல்லிக்காய் மற்றும் நார்த்தங்காய் ஊறுகாய் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கீழே தரேன், தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.